அதே மாதிரி வேறு மாநிலத்துக்கு மாற்றி வைக்கணும்னு சொல்லி ஒரு வலியுறுத்தல் இங்கிருந்து அனுப்பப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கு சார். அந்த கூட்டத்தின் நோக்கம் வேறு, டி கே சிவகுமாருடைய கோரிக்கை வேறு. டி கே சிவகுமார் அவர்கள் அவருடைய மாநில நலனுக்காக அவர் தேர்தல் நேரத்திலே கொடுத்த வாக்குறுதியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் மேகதாதுவில் அணை கட்ட விரும்புகிறார். அவருடைய பக்கத்திலிருந்து அது நியாயமானது, அப்படித்தான் அவர் அந்த கோரிக்கையை வைக்க முடியும். டி கே சிவகுமார் அவர்கள் அவருடைய மாநில நலனிற்காக அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக அவர் பக்க நியாயத்தை அவர் தெளிவாக சொல்கிறார், அதில் தவறேதும் இல்லை என்று சொல்கிறார் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். அப்படி என்ன சொல்லிவிட்டார் திரு டி கே சிவகுமார்? காவிரியில் தண்ணீர் திறந்து விட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? காவிரியில் தண்ணீர் திறந்து விட மாட்டேன் என்று சொல்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டாமா? இது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்று சொல்லியிருக்க வேண்டாமா? பாரதிய ஜனதா கட்சி அரசு அமைத்த காவேரி மேலாண்மை ஆணையத்தினுடைய முடிவுதான் இறுதி என்று சொல்லியிருக்க வேண்டாமா? இதையெல்லாம் மறந்துவிட்டு அவர் பக்க நியாயம், அவர் பேசுவது சரிதான் என்று சொல்லியிருப்பது தமிழர்களுக்கு திரு தொல் திருமாவளவன் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அதே போல மேகதாட்டுல அணை கட்டுவோம் என்று சொல்லி இருப்பதையும் அவர் நியாயப்படுத்துகிறார். அவர் பக்க நியாயம்தானே என்று சொல்லி இருக்கிறார். மேகதாட்டுல தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல், உத்தரவு இல்லாமல் அணை கட்ட முடியாது என்று மத்திய பாஜக அரசு பலமுறை தெளிவாக சொல்லி இருக்கிறது என்பது திரு தொல் திருமாவளவனுக்கு தெரியாதா? வேண்டும் என்று அதை மறைக்கிறாரா திரு தொல் திருமாவளவன் அவர்கள்? எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது, அவருடைய தொகுதியில மக்களவை உறுப்பினராக அவர் பணியாற்றக்கூடிய அந்த சிதம்பரம் தொகுதி மிகப்பெரிய பாதிப்பை அடைய போகிறது. தென்பெண்ணை ஆற்றின் பிரச்சனை, இரு மாநிலங்களுக்கிடையே அந்த நதிநீர் பங்கீடுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பாயத்தை அமைக்க சொல்லி மத்திய அரசை வலியுறுத்தியிருக்கிறது. மத்திய அரசு ஒரு தீர்ப்பாயத்தை அமைக்கவிருக்கிற நேரத்தில் அங்கே தீர்ப்பாயம் அமைக்கக்கூடாது என்று திரு டி கே சிவகுமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதற்காகத்தான் மத்திய அமைச்சரை அவர் சந்தித்து பேசியிருக்கிறார் என்பது திரு தொல் திருமாவளவனுக்கு தெரியாதா? ஆனால் அவருடைய தொகுதியிலே கூட இந்த பிரச்சனை வரப்போகிறது. தெரிந்தும் தமிழர்களுக்கு துரோகம் செய்யலாமா? டி கே சிவகுமார் அவர்கள் சொல்வது நியாயம்தான் என்று சொல்லியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழர்களுக்கு துரோகம் செய்கிறார் சொல்லியிருக்கிறார். அதற்காகத்தான் மத்திய அமைச்சரை அவர் சந்தித்து பேசியிருக்கிறார் என்பது திரு தொல் திருமாவளவனுக்கு தெரியாதா? ஆனால் அவருடைய தொகுதியிலே கூட இந்த பிரச்சனை வரப்போகிறது. தெரிந்தும் தமிழர்களுக்கு துரோகம் செய்யலாமா? டி கே சிவகுமார் அவர்கள் சொல்வது நியாயம்தான் என்று சொல்லியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழர்களுக்கு துரோகம் செய்கிறார்.